ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் உங்களுக்கு என்ன ப்ளாக் காட்டலான்னு இருக்கேன்னா, யூஎஸில் ஆலோவின்ங்க. ஸோ ஆலோவின் பற்றி இந்த ப்ளாக் ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஆலோவின் பற்றின சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்ல போகிறேன். கூடவே வந்து என்னுடைய சமையலோட ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன மெனு வந்து லஞ்சுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கிறேன்னா, ரசம்ங்க. ரொம்ப சிம்பிளாக்தான், ரசம், அதுக்கப்புறம் வந்து எறா தொக்கு, இதாங்க நான் செய்ய போகிறேன். முதல்ல நான் ரெசிபி சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம நடுவில் வந்து நான் உங்களுக்கு ஆலோவின் பற்றி நான் சொல்கிறேன், யூஎஸ் நடக்கிற கொண்டாட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. சீரகம், மிளகு, இந்த மாதிரி வந்து ஒரு மிளகாய், ஒரு ரெண்டு மூணு மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நறு நறுங்கிற பதத்தை நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. எப்பவுமே ரசம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி போட்டால் தான், ரசம் வரைக்கும் நீங்கள் அப்பப்போ அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் சீரகம் மிளகு அந்த மாதிரிலாம் அரைக்காதீங்க, அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த மாதிரி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து நான் வந்து கடுகு போட்டு இது வெடிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கு. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் கடுகு வெடிக்கவே வெடிக்காதுங்க. நானும் வந்து ரொம்ப வந்து ரொம்ப நேரம் கடுகு எப்போதான் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். நம்ம இதிலலாம் வந்து சென்னையிலலாம் போட்டு உடனே பட 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 படன்னு வெடிச்சிடும், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் லேட்டு தான். இப்போ நான் அரைச்சேன் தாங்க, அதை வந்து நான் அதில் போட்டுட்டேன். கூடவே வந்து அந்த இது இடித்த பூண்டு இருக்குல்லங்க, கொஞ்சம் நசுக்கின மாதிரி இருக்கிற பூண்டையும் நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளி இருக்குல்லங்க, நல்லா அரைச்சிருங்க. உங்களுக்கு வந்து மையை அரைச்சாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சாலும் சரி, நான் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கிறேன், மையை அரைக்கலை. போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு இருக்குல்லங்க, அது வந்து நான் வந்து தோலோட தான் போடுவேன். இந்த ரசம் பொறுத்த வரைக்கும் தோலோட போடுங்க, அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாவே உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அதை நம்ம சாப்பிட போகிறதுல இருந்தாலும் நீங்கள் ரசம் வைக்கும் போது தோலோடு நீங்கள் வந்து பூண்டை வந்து இடிச்சிட்டு கொஞ்சம் நசுக்கின மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. பூண்டை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ண தேவையில்லை, நசுக்கியே போடுங்க. ஆனால் வந்து அந்த தக்காளி மட்டும் நல்லா வந்து நீங்கள் வந்து நீ மையை அரைக்கிறீங்களோ இல்லை வந்து நீங்கள் திப்பி திப்பியாக அரைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். அது சில பேர் வந்து தக்காளி வந்து கையிலே நசுக்கியும் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கையிலே வந்து பிழிஞ்சி விட்ட மாதிரி கூட நீங்கள் போடலாம், பட் கையில் அந்த அளவுக்கு பிழிய வராதான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி இதோட வேஸ்ட்லாம் இருக்கணும் அந்த ஜாரில், அந்த மிக்சி ஜாரில், அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நம்ம வந்து நல்ல ஒரு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்த ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இதில் வந்து புளியை ஆட் பண்ண போகிறோம். என்ன விஷயம்னா, புளியை ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேணாங்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து தக்காளியோட ஸ்மெல்ல அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக ஒரு கொதி விடணும். கொதி விட்ட உடனே நம்ம வந்து பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி விடுதுங்களா, இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ரச கரைசலை வந்து நீங்கள் இதில் நீங்கள் வந்து புளி கரைசலை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு, கொஞ்சோடு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம், கலர் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெருங்காயம் இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் வந்து நீங்கள் கடுகு தாளிக்கும் போது கொஞ்சம் போடுங்க, ப்ளஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும் போது நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுடுறேன், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுங்க. இல்லை உங்களுக்கு கலர் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் போட வேணாம். இதோடு சேர்த்து சில பேர் வந்து நீட்டு மிளகாவும் போடுவாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நான் வந்து மிளகா வந்து மையை அரைச்சிட்டேன், அதில் அதில் நறு நறுன்னு ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்ருப்பேன், அதனால் நான் இதில் போடலை. உங்களுக்கு வேணும், அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் அந்த ரசத்தில் அது போட்டால் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நீட்டு மிளகா போடுங்க, குண்டு மிளகா போட்டாலும் போடுங்க. இதுக்கு அடுத்ததாக கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிறு தீயில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு லைட்டாக உங்களுக்கு அந்த நுர மாதிரி ஒரு இது மாதிரி வரும், வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணணும். நுர ரொம்ப இது பொங்க விட்டுறக்கூடாது ரசம் பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன், இதை வந்து நான் மையை வந்து இது பண்ணி போட போகிறேன். நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணாங்க, கொஞ்சம் கலர் வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசையும் போது கொஞ்சம் லைட்டாக கலரே இல்லாமல் ரசம் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக அது வந்து இந்த மஞ்சத்தூள் போட்டால் கலர் கொடுக்கும், மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து மிளகு ரசம்னு வாங்க, அதில் வந்து கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டால் அது மிளகு ரசம், இந்த கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி ரசம், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் மாதிரி அது பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் ரசம் தான், ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம எல்லாமே வந்து ஓரளவுக்கு மீடியமான லெவலில் தான் நம்ம போட்டிருக்கோம். சீரகம், அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள், தக்காளி எல்லாமே மீடியம் தான் இருக்கும். ரசம் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டால், அதாவது நம்ம மிக்ஸியில் நம்ம அரைச்சி போடுறோம்லங்க, அரைச்சி போட்டால் இதில் வந்து ஏதாவது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது நீங்கள் நினைக்க வேணாம். கையில் பிழியிற மாதிரியே தான் நல்லாவே இருக்கும். நம்ம தக்காளி வந்து கையில் பிழிஞ்சால் கொஞ்சம் திப்பி அந்த இதுக்கும் நம்ம
சாப்பிடும்போது அதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். அதுவே நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். நான் வந்து ரெண்டுமே வச்சுருக்கிறேன், பட் எனக்கு இந்த ரசம் வந்து வச்சது வந்து ரொம்பவே, இந்த தக்காளியை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அரைச்சி போடும் போது அது ரொம்பவே நல்லா தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி ஆலவின் பார்த்து அது பாட்டும் பொங்கட்டோங்க, இது கொஞ்சம் நேரம் ஆகும், நான் சிறு தீயில வச்சு விட்டுறேன், அதுக்கப்புறம் இது முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள் சிறு தீயில தான் வச்சுருக்கிறேன், அது பாட்டும் பொங்கட்டோம். ஒரு 10 மினிட்ஸில் அது பொங்கினோன்னா நம்ம வந்து உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி ஓரம் கட்டி வைக்க வேண்டியதுதான். அதுக்கு அடுத்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னது வந்து எறா தொக்கு. நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை, நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி இருக்குல்லங்க, இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து என்னுடைய கார்டனில் போட்டு வந்த இஞ்சி இது, அதான் உங்ககிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்னும் கூட நல்லா பெருசாக வந்திருக்கும், எங்களுக்கு அதுக்குள்ளே வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே லாஸ்ட் விலாக்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே யூஎஸில் அதனால் வந்து நான் வந்து எல்லா செடியும் வந்து இது பண்ணிட்டேன். அதனால் வந்து இஞ்சிலாம் நான் எடுத்துட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து செடி வராது, ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி இடம்னாலும் நான் வந்து இஞ்சி எடுத்துட்டேன். அது எங்கள் வீட்டில் கார்டனில் வந்த இஞ்சி, அதை தான் உங்ககிட்ட நான் காட்டுறேன். இது என்னதுன்னா இன்றைக்கி எறா செஞ்சு காட்ட போகிறேன் சொன்னாங்க, ஃப்ரோசன் எறா வச்சு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுதான் நான் ஃப்ரோசன் எறா யூஎஸில் நான் வந்து சாம்ஸ் கிளப்பில் வாங்கினது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாதி செஞ்சுட்டு கொஞ்சோண்டு வச்சுருக்கிறேன். இந்த எறா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சைஸ் வந்து போட்டிருப்பாங்க, இதிலேயே வந்து இந்த இதில் வந்து எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுக்கு வந்து அதில் போட்டிருப்பாங்க. இதிலே பாருங்கள், உரிச்சது, அந்த தோல் இது எடுத்தது, அது எல்லாமே உங்களுக்கு டெய்ல் ஆன் டெய்ல் ஆஃப் ரெண்டர். இதில் வந்து டெய்ல் ஆன்னா அந்த இதில் அந்த இடத்துல வந்து தோல் வந்து உரிக்காமல் இருக்கும், டெய்ல் ஆனில் டெய்ல் ஆஃப்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கூட அந்த இந்த எறாவோட தோல் இருக்குல்லங்க, அது அந்த சில பேர் இங்கே சில பேர் இந்த யூஎஸில் வந்து இந்த இதிலலாம் நான் பார்த்துருக்கேன், எறா வந்து தோலோடையே இங்கே வந்து சமைச்சி தராங்க. இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது, அதே மாதிரி ஒரு ஏஷியன் ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். ஏஷியன் ரெஸ்டாரண்ட்டாக நான் சொல்கிறது வந்து இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் தோலோடு போடுவாங்க. பார்த்தீங்கன்னா எறா தொக்கு வந்து நான் இன்றைக்கி ரொம்ப சுக்காவாக வந்து எறா தொக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து எறா மட்டும் எடுத்துட்டேன், வெங்காயம் தக்காளி தான் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா பவுடர் போட்டுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை நல்லா மையை இது பண்ணிவிட்டு விழுது போட்டுருவேன், எறாவை போட்டு பண்ணுவேன். இந்த எறாவில் என்ன ஸ்பெஷல்னால் நான் வந்து தண்ணியே ஊற்றாமல் செய்ய போகிறேன். அதாவது தண்ணியே ஊற்றாமல் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தண்ணி கழுவும் போது சொல்கிறேன்னா, இது வந்து எறா வந்து கழுவிட்டுருக்கேங்க. அதாவது தண்ணினால் நம்ம எறா தொக்கு செய்கிறதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த வதக்கிற இதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க. நான் அதெல்லாம் பண்ணாமலே உங்களுக்கு வேக வச்சு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் பண்ணி காட்ட போகிறேன் இன்றைக்கி, என்னென்னா எறா வந்து எவ்வளோ குயிக்கான ஒரு டிஷ்ஷு அப்படிங்கிறது, எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக முடிக்க முடியுங்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து டைம் வச்சு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எத்தனை மணிக்கு நான் எறா தொக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், எவ்வளோ நேரத்தில் அது முடிகிறது, அந்த தொக்கு எவ்வளோ குயிக்காக முடியுது அப்படி தான் நான் காட்ட போகிறேன். தண்ணியே ஊற்றாம தான் இந்த எறா தொக்குலாம் செய்ய போகிறேன், நீங்கள் பாருங்கள் நடுவில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட வந்து ஆலவின் பற்றி சொல்லணும்னு நினச்சிடல, கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல நம்மளுடைய சமையல் இதை பற்றி நான் சொல்லி முடிச்சுட்டோம், அதுக்கப்புறம் நான் ஆலவின் பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ரசம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொங்கிடுச்சு, இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஆலவின் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். எறா வந்து நான் வந்து தான் செய்ய போகிறேன், எறா அதனால் கழுவி மட்டும் வச்சுட்டேன். ஆலவின்கிறது இங்கே வந்து யூஎஸில் நடக்கிற ஒரு பசங்களுக்கான கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலவின் டைமில் யூஎஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர், பெரியவங்க சின்னவங்க கிடையாது, அந்த பாகுபாடே இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு நம்ம ஊரில் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுவாங்களாங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வீடு வீடுங்களில் போயிட்டு கேண்டீஸ்னால் சாக்லேட் போய் வாங்குவாங்க. நான் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்ச அந்த பம்ப்கின்னுங்க, ஓகேங்களா, பூசணிக்காங்களா, அந்த மஞ்சள் பூசணிக்காக தான் இங்கே வைக்கிறது. இது வந்து ஒரு பாரம்பரியம் மாதிரி. இப்போ இந்த ஆலவின் சொன்னலங்க, இந்த ஆலவினுக்கு வந்து இந்த பேய், கோஸ்ட் அந்த மாதிரிலாம் வீடுங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி வச்சுப்பாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் பயமாக இந்த எலும்பு கூடு அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் வீடுங்க முன்னாடி வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. பட் எங்கள் வீட்டில் பண்ண அந்த சிம்பிள் இது தான் நாங்கள் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் இருக்குல்லங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவா கண்ணு பல்லுலாம் வச்சு கொஞ்சம் விகாரமாக இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து இந்த அந்த டார்க் அந்த இதை வந்து குறிக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எலும்பு கூடு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செய்வாங்க. ஸோ அதை வந்து எப்படி பயமுறுத்துகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ண அந்த பூசணிக்காயெலாம் மேலே இருக்கிற அந்த இது இருக்குங்களாங்க, அந்த டாப்பில் ஓட்டை போட்டு உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பூசணிக்காய்க்கு வந்து கண்ணும் பல்லு மாதிரிலாம் இது பண்ணி நாங்களே வீட்டில் டெக்கரேட் பண்ணது, அதுதான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நான் எங்கள் வீட்டுக்கு வெளியே நாங்கள் வச்ச ஆலவீன் அதை வச்சு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் நாங்கள் வச்ச அந்த பூசணிக்காய் டெக்கரேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது மாதிரி எல்லார் வீடுகளிலும் வைப்பாங்க, இது வந்து ஒரு வழக்கமாகவே செஞ்சுட்டு வராங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், எல்லார் வீடுங்களையும் இந்த பூசணிக்காய் வந்து ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வெறும் இதுவும் வைப்பாங்க, சில பேர் கிட்ஸ் இருக்கிற வீடுங்களில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியே வைப்பாங்க. இது நான் பண்ண இந்த பல்லு மாதிரிலாம் நானே வந்து வீட்டில் வந்து செட் பண்ணது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த கிளிப்பிங்ஸ்லேயே காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க பாருங்கள், அவங்களும் பூசணிக்காய் வச்சுருக்கிறாங்க. வாங்க அடுத்ததான் நான் வந்து உங்களுக்கு வந்து எறா தொக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொன்னால. ஸோ வந்து டைம் வந்து எவ்வளோ குயிக்காக எறா தொக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, குயிக்காக ஒரு டிஷ் செய்யணும், நான்வெஜ்ஜாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எறாவை செலக்ட் பண்ணிக்கோ, ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும். மட்டன் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் எறா தொக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் முடியும். ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் திரும்பி திரும்பி நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் என்னுடைய வ்ளாகில் எல்லாத்துலேயும் நான் வந்து வலியுறுத்துவேன். ஏன்னா நல்லெண்ணெய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது, பட் அதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லையே, வேறு வேறு எண்ணெய்க்கு நம்ம மாறிட்டோம். இந்த சன்ஃப்ளவர்லாம் அந்த ஆயிலெலாம் எப்போ வந்ததுன்னே தெரியல. நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற சுத்தமான எண்ணெயை நீங்கள் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. அந்த இதுவே மறந்துட்டோம், அதனால் தான் நான் திருப்பி திருப்பி நான் என்னுடைய வ்ளாக் பொறுத்துக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறது. நான் இன்றைக்கி வந்து எப்படி செய்ய போகிறோம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆலவின் பற்றி தான் இதுலேயும் பேச போகிறேன். ஆனால் டைம் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் பாருங்கள், எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறம் வந்து நான் எத்தனை மணிக்கு வந்து இந்த இது வந்து போகுது, எந்த எத்தனை மணிக்கு முடிகிறது. ஆனால் இதில் வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணால் தான் நான் செய்ய போகிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்க. ஆக்சுவலி நான் 10 மணிக்கு நான் ஆரம்பித்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. இப்போ நான் வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன், 10:02 ஓகேங்களா. என்னுடைய அடுப்பில் வந்து இதிலே வந்து டைம் இருக்கோங்க, அதுதான் நான் உங்களுக்கு இங்கே யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி டைம் இருக்கிற மாதிரி தான் அந்த அடுப்பே இருக்கும். எல்லா அப்பார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்கும். அது இல்லாத விஷயங்கள், டைம் இல்லாத கேஸ் அடுப்பு வந்து இங்கே பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் அந்த கேஸ் அடுப்புலேயே அந்த இதுவும் இது ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஆலவின் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆலவின் அப்போ ஆக்சுவலாக வந்து நைட்டு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நைட்டில் தான் வந்து இந்த மாதிரி பசங்க வந்து அவங்கவுங்க கேரக்டர் மாதிரி, ஒரு கேப்டன் அமெரிக்கா மாதிரி, ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி, பேட்மேன் மாதிரி, இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்கலாம். இப்போலாம் என் பசங்க நிறைய டிவிலாம் பார்க்குறாங்க, ஸோ அந்த படத்தில் அந்த மூவியில் வர கேரக்டர் மாதிரி, ஒரு ஜோக்கர் மாதிரி, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு காட்டன் கேரக்டரை வந்து போட்டுட்டு அவங்க வந்து வீடு வீடுங்களுக்கு போய் ட்ரிக் ஆர் ட்ரீட்னு வாங்க. இதை ட்ரிக் ஆர் ட்ரீட்டுங்கிறது என்னென்னா, ட்ரிக் அதாவது நம்ம பசங்க போய் ஒருத்தங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ யாரோ வீட்டுக்கோ போய் கேட்கும் போது அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் கேட்பாங்க, ட்ரிக் ஆர் ட்ரீட்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து நான் ட்ரிக் பண்ணி காட்டுறேன்னா பசங்களுக்கு கேண்டி கிடைக்காது, அதே வந்து அவங்க வந்து ட்ரீட்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு சாக்லேட்டு ஏதாவது பசங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்காக வீடுங்களில் கேண்டீஸ் வாங்கி வச்சுப்பாங்க. இதுதான் அதோடய பாரம்பரியம் ஓகேங்களா. பசங்க வீடு வீடாக போய் கேட்பாங்க. சில பேர் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுங்கள்லாம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா நான் சொல்லிவிடுவாங்க முன்னாடியே, இந்த மாதிரி வந்து எங்கள் பசங்க வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு வருவாங்க அப்படி சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க, சொல்லிவிட்டு வீடு வீடுங்க அந்த டைம் பசங்க வரும்போது கரெக்டாக நம்ம வந்து நாக் பண்ணோன்னா அவங்க வந்து கேண்டீஸ் கொடுப்பாங்க. இல்லை வந்து ட்ரிக் எதனா பண்ணி, ட்ரிக்னால் என்னென்னா அவங்க ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி காட்டணும், அது வந்து கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒரு பழமொழி மாதிரி அது சொல்லுவாங்க, அது கற்று அதுக்கு ஆன்சர் தெரியாது அந்த மாதிரி பண்ணி காட்டுவாங்க. பட் ரொம்ப ரேருங்க, எல்லாருமே வந்து கேண்டி கொடுக்க தான் பார்ப்பாங்க. சில பேர் வந்து ட்ரிக்கும் பண்ணுவாங்க கேண்டியும் கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் சில பேர் பண்ணுவாங்க. பசங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க பேரண்ட்ஸ் யாரானா அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, எறா போட்ட உடனே அதுலேருந்து அப்படியே தண்ணி வருது. டைம் பாருங்கள் 10:08. ஸோ வந்து ரொம்ப குயிக்காக தான் முடியும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 20 மினிட்ஸில் ஒரு முடிகிற ஒரு டிஷ்ஷு தாங்க. ஆனால் வந்து நீங்கள் அதை செய்கிற அந்த இது எறாவோட சைஸு அதோடய வேகிற தன்மை இதோட பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே தண்ணி வருது பாருங்கள் பார்த்தீங்களா. நல்லா தண்ணி, நான் தண்ணியே ஊற்றலை ஓகேங்களா, அதுலேருந்தே தண்ணி வந்திருக்கு. ஆனால் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரையாக எடுக்க போகிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டு செய்ய போகிறேன். சில பேர் வந்து எறா தொக்கில் நிறைய வெங்காயம் தக்காளி போடுவாங்க, சில பேர் இந்த சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப லைட்டாக தான் நான் செய்கிறேன், அதான் நான் வெங்காயம் தக்காளியெலாம் ரொம்ப போடலை, அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆலவின் போயிடலாமா, ஆலவின் போயிடலாமா. ஸோ ஆலவின் பற்றி சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து நைட்டில் தான் இந்த மாதிரி வந்து பசங்க போய் வாங்குறதுலாம் நைட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. நைட் ஒரு 5:00, 6:00 மேலே ஆரம்பித்து ஒரு 7-8 அந்த டைமில் போய் வீடு வீடுங்களுக்காக போவாங்க. இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் காட்ட போகிறேன், என்னன்னா அதாவது நாங்கள் வந்து யூஎஸில் இது வரைக்கும் நாங்கள் வந்து யூஎஸில் போய் இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட்லாம் எப்படி நடக்குதுங்கிறத சும்மா நாங்கள் எங்கள் கார்லேயே போயிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இது அந்த கிளிப்பிங்ஸும் நான் இந்த வீடியோவோட எண்டில் செட் பண்ணி வைக்கிறேன். இந்த வ்ளாக்லேயே நீங்கள் பார்ப்பீங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அது தெரியல, எனக்கு தெரியல. நான் வந்து இங்கே அதாவது என்ன தான்
சொல்லுவாங்களாங்க, என்ன தான் நம்ம ஊரில் வந்து எத்தனை மணிக்கு வேணாலும் நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, யுஎஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னமும் ஒரு பயம் இருக்குதுங்க. அது நாங்கள் ஒத்துக்க தான் செய்யணும். நான் கிடையாது, நம்ம ஆளுங்க இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இங்கே இருக்குது. அது வந்து நம்ம ஆளுங்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து வெளியே இடத்துல இருக்கிறோம், ஓகேங்களா, எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. ஆமாங்க, யுஎஸில் இருக்கிறது கொஞ்சம் நைட்லலாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது, நைட்டில் போயிட்டு வர்றது கொஞ்சம் ஒரு பயமாக இருக்குது. என்ன பயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய வ்ளாகை நீங்கள் கண்டினியூ பாருங்கள், அப்போ தான் நான் சொல்வேன் என்ன பயங்கிறது. என்ன பயங்கிறது, என்ன தான் இருந்தாலும் இது நம்ம நாடு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு விதமான, ஒரு நைட்டில் போனால் சேஃபாக இருக்காது. நம்ம ஊர்லேயே இப்போ வந்து நைட்டில் போனால் சேஃபாக இருக்காது, லேடிஸ்லாம் நைட்டில் போகிறது வந்து அந்தளவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூ இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, நைட்டில் போகிறது, வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கிறாங்க. இது தவிர சில விஷயங்கள் நடக்குது. நான் என்னுடைய வ்ளாகில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வேறு நிறைய வர வ்ளாகில் காட்டுறேன். இப்போ பார்த்திங்களா, சிக்கன் ஃப்ரை முடிஞ்சிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes அந்த டைமுக்குள்ளே தான் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து ரொம்ப ட்ரையாக எடுத்திருக்கேன் பாருங்கள், நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப ட்ரையாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும், யாராவது வந்து குக்கிங் டைமே மொத்தமே டோட்டலாகவே ஒரு 7 minutes தாங்க, அதுக்குள்ளே குக் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் 10 minutes மூலம் யாராவது வந்து குக் பண்ணாதீங்க. நான் 10 மணிக்கு ஆரம்பித்தேன், 10:18 முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட்ரஸ் சொல்லலைங்க, நைட் விலாகாக தான். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து 11 nightங்க நான் எடுத்தது. இங்கே யூஎஸில் இப்படி தாங்க இருக்கும், ரோடுங்கள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். என்னுடைய வ்ளாகில் யாராவது இந்த என்னுடைய வ்ளாக் வந்து சப்ஸ்கிரைபராக யாராவது இருந்தீங்கன்னா, பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நிறைய ரோட் வியூ வ்ளாகும் நான் போட்டிருக்கேன். ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய யூஎஸில் நான் பகல் நேரத்தில் நிறைய வீடியோ வந்து ரோட் ட்ரிப்லாம் நான் போட்டிருப்பேன். எவ்வளோ ஒரு என்ன சொல்ல விசாலமாக இருக்கும். ஆனால் வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இப்போ நான் இது எடுத்தது எல்லாமே என்னடாது இருட்டாக இருக்குதே, வியூவே கிடைக்கல, இதில் என்ன இந்த பொண்ணு எடுத்து காட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கும் நைட்டில் யூஎஸ் பொறுத்த வரைக்கும், நான் ஃபஸ்ட்டு சொன்னலைங்க இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல எப்படிங்க நடந்து போக முடியும், இது வந்து ஒரு ஆள் அறவும் இல்லாத இடமெல்லாம் கிடையாது, இது வந்து நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்லாவே தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் தொடர்ந்து வீடுங்க இருக்கிற ஒரு இடம் தான். நான் சொன்னேன் இல்லைங்க, ஆலவெனுக்கு வீடுங்களை டெக்கரேட் பண்ணுவாங்க, அதுதான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எலும்பு கொடு மாதிரி, அந்த மாதிரி பூசணிக்காய் மாதிரி, ஒரு மாதிரி ஒரு கோஸ்ட் மாதிரி, ஒரு பழைய துணியை ஒருத்தங்க போட்டிருக்க மாதிரி, ஒரு மாதிரி பேய் சிம்பிள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வச்சுருப்பாங்க. இதோட பாரம்பரியம் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. இது பாருங்கள், பேய் மாதிரிலாம் வீடு முன்னாடி, இது வீடுங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி திங்ஸே வந்து அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் கடைகளில் இந்த நேரத்தில் விற்பாங்க. அதை வாங்கின்னு வந்து பலூன் மாதிரி, ஒரு வெள்ளை கலரில் பலூன் அப்படி ஆடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கின்னு வந்து இங்கே விற்பாங்க. பட் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எங்கள் வீடு மாடி வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து ஆலவெனுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, ஓகேங்களா. அதுதான் நீங்கள் நடந்து உங்களுக்கு அது அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது உங்களுக்கு தெரியாது. பட் வந்து என்னால் காட்ட முடிஞ்ச ஆலவென் நைட் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ வந்து இந்த இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கேண்டி வாங்குறதுக்காக வீடு வீடுங்களுக்கு போவாங்க. நைட் நேரத்தில் போயிட்டு இவங்களுக்கு தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த வீடுங்களுக்கு தான் போவாங்க. இங்கேயும் வந்து யாராவது வந்து இந்த நேரத்தில் வந்து நைட்டில் வந்து நான் கவு தட்டி கேட்டாங்கனாலும் கொடுத்துருவாங்க. சில வீடுகளில் வந்து கேண்டியை வந்து வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க, ஒரு பெரிய பவுலில் கேண்டியை கொட்டி வச்சுருவாங்க, பசங்க வர்றவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து எங்களுடைய இங்கே யூஎஸ் நடக்கிற ஆலவெயின் கொண்டாட்டம் இப்படி தான் இருக்கும். ஏன் வந்து இருட்டான ஒரு இதில் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. ஆக்சுவலி நான் இதை தான் காட்டணும்னு நினச்சேன், இப்படி தான் இருக்கும். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், அதனால் வந்து காரில் போகிறது தான் ரொம்பவே சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். நடந்து போகிறது, இந்த வாக்கிங், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பகல் நேரத்தில் தான் பண்ண முடியும், நைட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. என்னங்க, யூஎஸ் நடக்கிற ஆலவெனுக்கே உங்கள் ஆலவென் நைட்டுக்கே உங்களுக்கு நான் கூட்டின்னு போயிட்டேனா? ஆமாங்க, இப்படி தான் இங்கே கொண்டாட்டம் நடக்குது. இந்த ஆலவென் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.